இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது Hi, hello, dear Rose. Welcome to our Smile Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஈத் ஸ்பெஷல் ஸ்வீட் தான் பார்க்க போறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா நம்ம ஃபர்ஸ்ட் வட்டலப்பறத்துக்கு தேவையான தேங்காய் பால் எடுத்துறலாம் நான் இந்த சைஸ் தேங்காய் எடுத்துக்கேன் பாத்துக்கோங்க ஒரு தேங்காவையும் வெட்டி எடுத்தாச்சு நீங்க திருவி எடுத்துக்கறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் இத அப்படியே ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுக்கோங்க தேங்காயோடே ஒரு 5 ஏலக்காய் அதையும் போட்டு நல்லா அரைச்சுக்கலாம் நம்ம பால் எடுக்கிறதுக்கு தான் அரைக்கிறோம் சோ அரைச்சிட்டு இருக்கும்போது ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊத்திக்கோங்க அதுக்கு மேல ஊத்திக்கவேனா அரை டம்ளர் தண்ணி தான் ஊத்திக்கணும் இந்த அளவுக்கு நல்லா திக்கார அளவுக்கு நல்லா அரைச்சு எடுத்துங்க ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதுல வடிகட்டி வச்சுக்கோங்க நம்ம அரைச்ச அந்த தேங்காவை அப்படியே அந்த வடிகட்டில போட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாம் ஊத்த கூடாது அப்படியே கட்டியா புளிஞ்சு எடுத்துருங்க தேங்காய் பாலை நம்ம நல்லா புளிஞ்சு எடுத்தாச்சு நமக்கு இவ்ளோ தேங்காய் பால் கிடைச்சிச்சு இந்த தேங்காய் வேஸ்டாவும் நினைக்கவேண்டாம் நம்ம ஒண்ணா பால் மட்டும் தான் எடுத்துறோம் இந்த தேங்காவை நீங்க வேற ஏதாவது டிஷ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிஷ்க்கு ஃபர்ஸ்ட் பால் மட்டும் தான் தேவை அதுவும் தண்ணியே கலக்காம நமக்கு கட்டியா இருக்கிற பால் தான் தேவை அதனால நம்ம இத மட்டும் எடுத்துறோம் நெக்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க ஒரு 5 முட்டை எடுத்துக்கோங்க 5 முட்டையை உடைச்சி மிக்ஸி ஜார்ல ஊத்திக்கோங்க முட்டையோடே ஒரு 200 கிராம் சக்கரை போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் முட்டையும் சீனியும் நல்லா மிக்ஸில அரைச்சு எடுத்துறலாம் முட்டையும் சீனியும் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க அரைச்சதுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த தேங்காய் பாலோட அதை ஊத்திக்கலாம் ஒரு ஸ்பூனை வச்சி தேங்காய் பாலும் அந்த முட்டை கலவையும் mix ஆகுற அளவுக்கு mix பண்ணி விட்டுருங்க நல்லா mix பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கோங்க நம்ம எந்த பாத்திரத்துல ஊத்தி அவிக்க போறோமோ அந்த பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அதுலயும் ஒரு வடிகட்டி ஊத்திக்கோங்க ஒரு குக்கர் அடுப்புல வச்சுக்கோங்க 2 கப் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க குக்கர்ல ஊத்தின தண்ணிக்கு நடுவுல ஒரு டிஃபன் பாக்ஸா கம்பத்தி போட்டு ஸ்டாண்ட் மாதிரி வச்சிருக்கேன் நீங்க ஸ்டாண்ட் இருந்ததுனா ஸ்டாண்டே வச்சுக்கலாம் தண்ணி கொதிச்சதும் நம்ம mix பண்ணி வச்சிருந்த அந்த முட்டை கலவையும் தேங்காய் பாலையும் நம்ம அப்படியே அந்த ஸ்டாண்டுக்கு மேல வச்சிரலாம் குக்கர்ல வச்சதுக்கு அப்புறம் ஒரு டைட்டான மூடியை வச்சி நல்லா மூடி விட்டுருங்க அந்த பாத்திரத்தை மூடி வச்சு மூடினதும் குக்கரையும் குக்கர் மூடியால மூடி விட்டுருங்க வட்டலப்பம் வேகறதுக்கு 5 விசில் போட்டுக்கலாம் 5 விசில் போட்டதும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் 5 விசில் போட்டுச்சு நம்ம குக்கரை தொடர்ந்து பாத்தறலாம் உள்ள போட்டிருந்த மூடியை எடுத்துறலாம் ஒரு கத்தியை வச்சி குத்தி பாருங்க வெந்திருக்காண்டு நல்லாவே வெந்திருக்கு இப்போ நம்ம இந்த வட்டலப்பத்தை தாளிச்சு விட்டுறலாம் அதுக்காக நான் கொஞ்சம் நட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் 5 முந்திரி 5 பாதாம் 5 பிஸ்தான்னு திருவி வச்சிருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த நட்ஸ் கிடைக்குதோ அத கூட நீங்க எடுத்துக்கலாம் இல்ல வெறும் முந்திரி கூட போட்டுக்கலாம் அடுப்புல கடாய் வச்சுக்கோங்க ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க நெய் சூடானதும் நம்ம துருவி வச்சிருந்த நட்ஸ் போட்டுறலாம் நெய்யில நட்ஸ் ஒரு வதக்கு வதக்கிடுங்க நட்ஸ் ஓரளவுக்கு பிரவுன் ஆனதும் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க நம்ம வட்டலப்பத்துக்கு மேல தாளிப்பை கொட்டி ஊத்திரலாம் அவ்வளவுதான் फ्रेंड्स நம்மளோட வட்டலப்பம் ரொம்பவே ஈஸியா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அதை எப்படி கிண்ணத்துல சர்வ் பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த ஸ்வீட் நம்ம முட்டையில தான் செஞ்சோம்னு சொன்னா சத்தியமா யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டியர் ரோஸ் பை பை நான் உங்களுக்கு தரது சோறுல தம்பி இம்ப்ரமேஷன் இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த்